கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தேவனை துதிக்கிறதான இந்த அனுபவம் நம்மை அவருடைய சேனையாய் உருவாக்க வேண்டும். அதற்காக அவரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். துதிக்க விரும்புகிறவர்களை கர்த்தர் தடைகளை அகற்றி ஏற்ற நேரத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத். மலையாள பாட்டு 11வது பாட்டு 11. இந்த பாட்டு சொல்லுகிறது, இது நாம் நம்மை ஏழைகள் என்று கூப்பிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பாடுகிறோம். நாம் ஏன் ஏழைகள்? நமக்குள்ள நிறைய பாவங்கள் இருக்கு. பரிசுத்தத்தில் ஏழைகளாக இருக்கிறோம். நமக்குள்ள அநேக குறைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பிழைகளையும் குறைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏழைகளாக இருக்கிறோம். துதிப்பதில் அதிகாலையில் தூக்கம் வரும், துதிக்கிறதுலையும் ஏழைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்களால் முடியல, என்னுடைய சரீரத்துக்கு பலவீனங்கள் உண்டு, சரீரத்தில் பலத்தில் ஏழைகளாக இருக்கிறோம். இப்படி பல விதத்தில் பல கோணங்களில் பார்த்தால் மனுஷர் எல்லாம் ஏழைகள் தான். இது சரீரப்பிரகாரமான ஏழைகள் அல்ல, எழுத்தின் பிரகாரமான ஏழைகள் அல்ல, இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற ஏழ்மையை காட்டுகிறது. ஆகையால் ஆனால் அவர் ஜீவன் தருகிறதான புதிய மன்னாவாக இருக்கிறார். பரலோக பழையற்பாட்டில் மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள். ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவர்கள் மரிக்க மாட்டார்கள். அந்த மன்னாவை நோக்கி நாம் பாடுகிறோம். ஆண்டவரே நீர்தானே அந்த புதிய மன்னா, ஏழைகளாக எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த காலை வேளையில் பலன் தேவையாக இருக்கிறது, எங்களுக்கு இந்த பகலில் பலன் தேவையாக இருக்கிறது, பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது, விசுவாசம் தேவையாக இருக்கிறது. ஆகையால் அந்த ஜீவன் தருகிறதான மன்னாவை நோக்கி பார்த்து அவர் நமக்காக இறங்கும்படியாக நாம் பாடுவோமாக. ஜீவன் கொடுக்கும் புதிய மன்னா, புதிய மன்னா ஏழகளாம் கொடுக்கும் புதிய மன்னா புதிய மன்னா என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். தேவனை உம் நடைகளை கண்டார்கள், தேவனும் அவருடைய சேனையும். இது நேற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பற்றி பார்த்தோம், எப்படி யூதா கோத்திரத்தார் முன்னாடி நடக்கிறார். இதுவும் அதே போல ஒரு பவனி, அதில் தேவனுடைய நடையை கண்டார்கள். தேவன் நடக்கிறாராம், அவர் நடப்பதை ஜனங்கள் கண்டார்கள். அந்த பவனியில் முன்னாடி போனவர்கள் யார்? அடுத்த வசனம், முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். பின்னாலே அல்ல, அவர்களுக்கு பின்னாலே, அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு. முன்னாடி பாடுகிறவர்களும் அவர்களுக்கு பின்னாடி, பவனினுடைய பின்னாடி இல்லை, பாடுகிறவர்களுக்கு பின்னாடி. அப்படி என்றால் மொத்தமாக முன்பகுதியில் இப்படி வாத்தியம் வாசிக்கிறவர்களும் பாடுகிறவர்கள். இவர்கள் யார்? மைக்கில் பாடுறவங்க கிடையாது,
குரல் நல்ல குரல் உள்ளவர்கள் கிடையாது. இருதயத்திலிருந்து பாடக்கூடியவர்கள், இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கக்கூடியவர்கள். வாத்திய கருவிகள் எல்லாருக்கும் வாசிக்க தெரியாது, ஆனால் கைத்தாளம் நம்மிடத்தில் உண்டு. ஆகையால் நாம் எல்லாரும் இருதயத்திலிருந்து ஆராதிப்போமாக. அடுத்த பாட்டு 337 பாட்டு. இந்த பவனின் முன் பகுதியில் நாம் எல்லாரும் இருக்க வேண்டும். இந்த பவனிக்கு ஒரு பின்பகுதி இருக்கக்கூடாது. 337 தமிழ் பாட்டு. கர்த்தர் நமக்கு இந்த ஸ்தோத்திர நேரத்தை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ர. ஆசாரியனுக்கு பல விதமான வஸ்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஒரு வஸ்திரம். இந்த இதுவும் ஒரு ஊழியம், இதற்கு ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தின் பேர் துதியின் உடை. ஆகையால் இந்த துதியினுடைய வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு ஆண்டவரை துதிக்க போகிறோம். சேனையின் முன்பகுதியில் இருந்து போராடக்கூடிய திறமைசாலிகள் தான் சிறப்பாக துதிக்க அறிந்தவர்கள். ஆகையால் இந்த வஸ்திரத்தை கொண்டு ஆண்டவரை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம். இந்த நல்ல பழக்கத்தை அதிகாலையில் எழும்பி துதிக்க யார் யார் பழகுகிறார்களோ, வாரத்தின் ஒரு முறை அல்ல ஒவ்வொரு நாளும் இதை யார் பழகுகிறார்களோ அவர்கள் யுத்தத்தின் முன்னணியில் இருக்கிறவர்கள். அவர்கள் நன்றாய் போராடப் போகிறார்கள், முழு சபையும் காக்கப் போகிறவர்கள். ஆகையால் நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரிப்போம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடியாக இருக்கிறது. முழு பூமி, இந்த பெரிய பூமியே அவருக்கு ஸ்டூலாக பாதபடியாக ஸ்டூலாக இருக்கும் என்றால், இந்த ஹாலுக்குள்ள தேவனுடைய எவ்வளவு இங்கே தங்கும்? அவருடைய காரின் பெருவிரல் கூட இங்கே நுழையாது. அவ்வளோ பெரிய தேவன் அவர். முழு பூமியும் அவருக்கு ஸ்டூலாக இருக்கிறது. அந்த பெருவிரல் வைத்து இந்தியாவை மூடி விடுவார். அவ்வளோ பெரிய தேவனை, மகிமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். முழு கடலை அவருடைய கையில் எடுக்கக்கூடியவர். ஆகையால் தேவன் அப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறார். ஆகையால் அவரை கனப்படுத்தி அவரை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கு பூமியில் இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய தேவர்களுக்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய தேவர்களுக்காக போராடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக போராடுகிறவர்கள். நீங்கள் சும்மா இருங்கள், நான் தேவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் நாம் போராட தேவையில்லை, தேவன் நமக்காக போராடுகிறவர்கள். அவர் எப்படி போராடுவார்? அவர் எடுத்து பட்டயத்தை எடுத்து புறப்பட தேவையில்லை. அவர் வேதம் சொல்லுகிறது, தேவனே எழுந்தருளும் அப்பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவன் எழும்பினால் போதும், சத்துருக்கள் ஓடி போய்விடுவார்கள். நம்முடைய இயேசு வானத்திலிருந்து அர்மகதோன் யுத்தத்தின் போது அவர் இறங்கும் போதே அந்தி கிறிஸ்துவானவன் வெந்து போய்விடுவான். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் யுத்தம் முடிந்துவிடும். அவ்வளவு மகிமையுள்ள தேவன் நம்முடைய தேவன், யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி. அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஏகமாய் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கூடி அவர்களை ஒரு ஜாதியாய் இல்லாதபடிக்கு அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று ஏகமாய் கூடி திட்டமிட்டு புறப்பட்டு வந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைப்பார். இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கே புரிய, மனுஷன் தூசி மண்ணு, இவன் எனக்கு விரோதமாக என் ஜனங்களுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறான் என்று சொல்லி நகைப்பார். ஆகையால் தேவன் அவ்வளவு பயங்கரமானவர்கள். மனுஷனுடைய சேனைகளினால் அவர் பயப்பட போகிறதில்லை. அவர் ஊதினால் போதும் மனுஷன் இல்லாமல் போய்விடுவான். அவர் ஊதினதான அவருடைய சுவாசத்தை எடுத்துக்கொண்டால் போதும் மனுஷன் மறுபடியும் மண்ணாய் மாறிவிடுவான். இவ்வளவு அற்பமான ஜாதிகள், அவ்வளவு பெரிய தேவன், அவர்தான் நம்மை பாதுகாத்து வருகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் சொன்ன தாவீதிடத்தில் தேவனிடத்தில் கேட்டார், ஆண்டவரே நான் போகணுமா வேண்டாமா, நான் யுத்தம் செய்ய வேண்டுமா வேண்டாமா? அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ காத்துரு, இந்த மரத்து மேலே புறப்படுகிறதான ஒரு சத்தம் கேட்கும், அப்படி அந்த இலைகள் அதிர்வதை நீ அசைவதை நீ பார்க்கலாம், அப்பொழுது நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு போகிறேன் என்று அறிவாய். அப்படியே காத்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மேல் உள்ள இலைகள் மரத்தின் மேல் அசைய ஆரம்பித்தது. தேவன் புறப்பட்டு போனார். இதுபோல பழைய ஏற்பாட்டின் போது யுத்தத்தில் எல்லாம்
தேவன் பொறுப்பெடுத்து புறப்பட்டு போகிறதான தேவன் நம்முடைய யுத்தங்களை பொறுப்பெடுக்க மாட்டாரோ? அந்த பழைய ஏற்பாட்டு யுத்தங்கள் எல்லாம் நிழல் தானே, நம்முடைய யுத்தங்கள் தானே மெய்ப்பொருள். ஆகையால் அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் யார் யார் ஆண்டவரை துதிக்கிறார்களோ அந்த துதியின் மத்தியில் அவர் எழும்புவார். அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் கர்ஜிப்பார். சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். சபையில் மாத்திரமல்ல, தேசத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கர்த்தர் யுத்தத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அதற்காக அவரை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பைபிளில் சொல்லியிருக்கு, மலைகள் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக மெழுகை போல் உருகி போகுமாம். இன்றைக்கு எவரெஸ்ட் மலை என்று சொன்னால் அது 8000 மீட்டர், 8 கிலோமீட்டருக்கு மேல உயரம் அது. அவ்வளவு பெரிய மலைக்கு முன்னாடி தேவன் என்றார், அந்த மலை இவ்வளவுதான், ஒரு சில இன்ச்சு மாதிரி தான் இருக்கும். மனு தேவன் அவ்வளவு உயரம் உள்ளவரா இருக்கிறார். அந்த சமூகத்திற்கு முன்பாக அவ்வளவு பெரிய மலை, அது உருகி போகும். நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தத்தில் வல்லமை மகத்துவம் உள்ளவரா இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்தவரா இருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். சோதனை சூழ்கையில் ஜெய கோடியாம், சோந்திடும் உள்ளத்தில் மாபலனாம். சோதனை சூழ்கையில் ஜெய கோடியாம், சோந்திடும் உள்ளத்தில் மாபலனாம். தனிமாயில் ஏற்றதோ தோழனுமா, தனிமாயில் ஏற்றதோ தோழனுமா, தனிவாய் கரம் பிடித்து கருவாய்கரம் பிடித்து. சோதனை சூழ்கையில் ஜெய கோடியா, சோதிடும் உள்ளத்தில் மாதலனா. இன்றைக்கு பூமியில் ஆளுகை செய்கிறதான ஒரு பெரிய வல்லமை பாவத்தின் வல்லமை எல்லா மனுஷரை பிடித்து கொண்டிருக்கிறது. இதை ஜெயிக்கும்படியாக மேற்கொள்ளும்படியாக தத்துவங்கள் மதங்கள் புதிய கலாச்சாரங்கள் ஆட்கள் எத்தனையோ எழும்பினது. ஆனால் ஒரு மனுஷனும் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. மதம் நம்மை ரட்சிக்காது, தத்துவங்கள் நம்மை ரட்சிக்காது, படிப்பு நம்மை ரட்சிக்காது. பரலோகத்திலிருந்து இரட்சகர் ஒருவர் இறங்கி வந்தார். ஆகையால் அவர் நமக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு நாம் அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். அதுவரைக்கும் நமக்கு தோழனாக இருந்த பாவம் நம்முடைய எதிராளியாய் மாறினது. அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த பாவம் நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறது. மறுபடியும் இவனை மேற்கொண்டு இவனை நான் நரகத்திற்குள் இழுக்க வேண்டும், இவனை விட்டு போனது தவறாய் போய்விட்டது என்று சொல்லி நமக்குள் இருக்கிறதான தீய வல்லமையானது அவனை விட 7 ஆவிகள் அவனை விட பலசாலிகளை கூட்டி கொண்டு வந்து 8 ஆவிகளாக மோதி மோதி பார்க்கிறது. சில நேரங்கள் நாம் கைவிடப்பட்டது போல இருக்கும், சில நேரத்தில் விழுந்து போகிறது போல இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் சமயத்துக்கு ஏற்ற சகாயராக ஏற்ற துணையாக அவர் நம்முடைய கோட்டையாக அடைக்கலமாக நமக்குள் வந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். அன்றைக்கு ரட்சித்தவர் இதுவரைக்கும் ரட்சித்து வருகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் இறங்கி வந்து அவ்வளவு பெரிய தேவன் அந்த சிறு கூட்டத்தாரை பார்த்து என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று உரிமை பாராட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனமோ என் தேவன் என் தேவன் என்று சொல்லாமல் அவர்கள் கன்று குட்டையும் பாகாலையும் இவை இந்த மண்ணையும் கல்லையும் வணங்கி உண்மையான தேவனை ஜீவ ஊற்றை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஆகையால் தேவன் தேடி 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 இறங்கி கடைசியாக இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு மனுஷனாய் இறங்கி வந்தார். அவர்கள் கொன்றே போட்டு விட்டார்கள் அந்த அன்பு நேசரை. ஆனால் உயிர் தெரிந்த அவர் இப்பொழுது புறஜாதியார் பக்கமாய் திரும்பினார். இனி ஒரு கூட்டத்தாரை பார்த்து என் ஜனம் என் ஜனம் என் ஜனம் என்று உரிமை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களை, இதற்கு தான் மீட்பு என்று பெயர். மீட்பு என்று சொன்னால் மறுபடியும் வாங்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் அடிப்படையில் நாம் தேவனுக்கு தான் சொந்தம். ஆனால் பிசாசு நம்மை திருடி விட்டான். ஆண்டவர் கிரயத்தை செலுத்தி நம்மை அவருக்கென்று மறுபடியும் வாங்கி கொண்டார். இன்றைக்கு நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் நம்மை அவருடைய வியாபாரிகளின் சங்கத்தில் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார்.
கர்த்தருக்கென்று வியாபாரம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வியாபாரத்தின் பொருள் மனுஷருடைய ஆத்துமாக்கள், ஆகையால் அது நித்தியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இவர்களை ஆதாய மனுஷரை ஆதாயப்படுத்தும்படியாக நாம் புறப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த மனுஷரை ஆதாயப்படுத்த முடியாக இந்த வியாபாரத்தில் ஒரு பெரிய முக்கியமான முதலீடு என்னவென்றால் ஸ்தோத்திரம், துதி. ஏன் தெரியுமா? அவரை துதிக்கும் போது ஜனங்கள், அவர் சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது எல்லா மனுஷரை என் அண்டை இழுத்து கொள்வேன். நம்முடைய முற்பிதாக்கள் துதித்தார்கள், நாம் இழுக்கப்பட்டோம். நாம் துதிக்கும் போது இன்னும் அநேகர் இழுத்து கொள்ளப்பட போகிறார்கள். ஆகையால் கர்த்தரை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணும் போது பார்வோனிடத்தில் மோசே அனுப்பி போய் சொல்லு பார்வோனிடத்தில், என் ஜனங்களை விடு, அவர்கள் வனாந்திரத்தில் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதே போல தேவன் நம்மை மீட்டெடுத்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறார், அவருக்கு ஊழியம் செய்ய முடியாக. ஆனால் பார்த்தால் நமக்கு வேத அறிவில்லை, நமக்கு அப்படி பேச்சு திறமை இல்லை, போதுமான அபிஷேகம் இல்லை, அப்படி ஒரு பரிசுத்தமும் இல்லை, தகுதியும் இல்லை. இப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஊழியம் செய்ய போகிறோம் என்கிறதான் ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் நம்மை பற்றி நன்றாய் அறிந்த தேவன் தானே நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தப்பாக செஞ்சிட்டாரோ? இல்லை, அவர் அற்பமானவைகளை, இழிவானவைகளை, அவர் ஒன்றுக்கும் உதவாதவைகளை அழைத்து அவருடைய அபிஷேகத்தை அவர்களுக்குள் அனுப்பி அவர்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவர் சார்பாக அனுப்புகிறார். ஆகையால் தேவன் இந்த நாட்களில் அவர் சார்பாக நம்மை அபிஷேகத்து அனுப்பி கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, 1000 தடைகள் வரலாம். நம்முடைய சரீரமே நமக்கு தடையாக இருக்கலாம், நம்முடைய மனது நமக்கு தடையாக இருக்கலாம், நம்முடைய ஜீவியம் நமக்கு தடையாக இருக்கலாம், நம்முடைய பாவ பழக்கங்கள் நமக்கு தடையாக இருக்கலாம். ஆனால் ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த 1000 தடைகளும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏன்னா ஒப்பு கொடுக்கிறவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் தான் இந்த சேனைக்கு தலைவர். அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? எந்த மனுஷன் எதிர்க்க முடியும்? எந்த சூழ்நிலை எழும்ப முடியும்? ஆகையால் தடைகள் நீக்குகிறவர் நமக்கு முன்பாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஏசாயா 54:2-3. ஏசாயா 54:2-3. உன் கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கு. இப்போ பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. நம்முடைய கூடாரம் தான் நம்முடைய ஃபெய்தோம். இந்த ஃபெய்தோம்டைய எல்லைகளை விசாலமாக்கி கொண்டிருக்கிறோம். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நாம் பெருக போகிறோம். ஆகையால் இனி ஒரு 400 பேர் உட்கார்வதற்கு இடம் உண்டாக போகிறது. அந்த 400 பேருக்கு மேலாக கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது நாம் ஏறக்குறைய ஒரு 400 பேராக இருக்கிறோம். இந்த சபை எத்தனை நாட்களில், எத்தனை வருஷமாக இருக்குது நம்ம சபை? கூடுவாஞ்சேரி சபை 26 வருஷமா. அப்போ 400 பேர் இங்கே இப்போ வர்றதுக்கு 26 வருஷம் ஆயிடுச்சு. இனி ஒரு 400 பேர் வர்றதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல் அனுப்ப போகிறார். ஒரு நாளில் சியோனை பிறக்க வைக்கக்கூடிய தேவன், இத்தனை நாளாக சிறையிருப்பில் இருந்த சியோனை ஒரு நாளில் பிறக்க வைக்கும். சிறையிருப்பினுடைய கற்பத்திலிருந்து புறப்பட்டு மீட்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள் புறப்பட செய்கிறதான தேவன் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு இந்த கடைசி நாட்களில் அவருக்கு நேரமாக போகிறதில்லை. இனி ஒரு 26 வருஷமாக போகிறதில்லை. இத்தனை ஜனங்களை ஒரு சில நாட்களில் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் நாம் எல்லாரும் தேவனுடைய பாதுகாப்பை தேடுகிறதான ஜனங்களாக இருக்கிறோம். எவ்வளவு திறமையாக நம்முடைய வாகனங்களை ஓட்டினாலும் ஆக்சிடென்ட்டை உருவாக்குறதான சாத்தானுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. எவ்வளவு திறமையாக நாம் சமையல் செய்தாலும் ப்ரெஷர் குக்கர் வெடிக்க வைக்கிற சாத்தானுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை.
எவ்வளவு அனுபவம் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும் ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு நம்மிடத்தில் திறமை இல்லை. ஆகையால் நம்முடைய உயிரை வாங்கும்படியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதான சாத்தானுக்கு முன்பாக இதுவரைக்கும் பிழைக்க பண்ணினது நம்முடைய இயேசுதான். ஆகையால் அவருக்கு முன்பாக இன்னும் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த காலை வேளையில் அவருடைய கிருபை நமக்கு தேவையா இருக்கிறது. நம்முடைய ஓட்டத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்றால் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகையால் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் தேவன் காவல் செய்ய வேண்டும். எந்த தீங்கும் யாரையும் அணுகக்கூடாது. எல்லா போராட்டங்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு இந்த பகல் வேளையில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். சத்துருக்கள் பட்டயத்தோடு வருவான், அவன் ஈட்டியோடு வருவான், நம்மை குத்தும்படியாக கொல்லும்படியாக பக்கத்தில் வந்து மிரட்டுவான். தேவன் நமக்கு ஒரு தட்டை வைத்து பிரியாணி சாப்பிட வைப்பார். ஆகையால் அவனுக்கு முன்பாக தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி அவன் எதிர்க்க ஜெயஜீவியம் செய்ய தேவன் நமக்கு இறங்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் முழு சபையையும் வருகிற புதிய ஆத்துமாக்களையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக கரங்களை உயர்த்தி கூடிய மட்டும் நெடுமுழங்காலில் நின்று நம் ஆண்டவருடைய கிருபைகளை கேட்டு நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இராவிட்டால் நம்மை போல பாதுகாப்பற்ற ஜனங்களே கிடையாது. தேவன் நம்மோடு இருந்தால் நம்மை போல பாதுகாப்புள்ள ஜனங்கள் கிடையாது. தேவன் அவருடைய கிருபையினால் இந்த பகல் முழுவதும் அவரே பர்சனலாக நம்மை காவல் செய்ய போகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். அறுப்பு மிகுதியா இருக்கிறது, வேலை ஆட்களோ குறைவா இருக்கிறார்கள். இந்த தேசத்தில் ஆதாயப்படுத்த வேண்டிய எத்தனையோ ஆத்துமாக்கள் உண்டு. அவர்கள்தான் சபையின் தேவ ராஜ்யத்தின் அறுவடையாக இருக்கிறார்கள். வேலை செய்வதற்கு உற்சாகமான ஆட்கள் அவசியமாய் தேவையாக இருக்கிறது. உலகத்தில் நிறைய ஜாப் வேகன்சி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உலகத்தில் நமக்கு வேலை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு விஷயம் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக வேகன்சி உண்டு, அநேக ஜாப் வேகன்சி உண்டு. ஆட்களை தேடிக்கொண்டு இருக்கிறது பரலோக ராஜ்யம். அநேக வியாபாரம் செய்வதற்கு நிறைய திறமான ஓப்பனிங்ஸ் உண்டு. ஆகையால் தேவன் தாமே வாசலை திறந்தவர், நமக்காக இறங்கி இருக்கிறார், செய்தி தந்திருக்கிறார், அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய பகுதி. ஆகையால் தடைகள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில் கர்த்தருக்கென்று ஒரு சேனையாய் புறப்பட்டு ஊழியம் செய்யக்கூடிய காலம் வந்திருக்கிறது. அந்த வேலையாட்களாய் இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் நமக்கு அநேக விசேஷித்த கூட்டங்கள் உண்டு. இன்று சாயங்காலம் எல்லா ஏரியா லீடர்ஸுக்காக இங்கே ஒரு ஜபம் உண்டு. நாளையிலிருந்து இங்கே சுத்திகரிப்பு கூட்டங்கள் உண்டு. கர்த்தருடைய சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு ராபோஜன ஆராதனை இருக்கும். மவுண்டில் இந்த வாரத்தில் பவனி உண்டு. இந்த வாரத்து அடுத்த வாரத்தில் கன்வென்ஷன் உண்டு. இந்த மாத கடைசியில் கர்த்தருடைய சித்தமானால் பொத்தேரியில் நமக்கு ஒரு ரெண்டு நாள் சுவிசேஷ கூட்டங்கள் உண்டு. இதெல்லாம் ஊழியங்கள் தான். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மலைகளில் காடுகளில், வனாந்தரத்தில், அந்நிய தேசங்களில் ஊழியம் செய்கிறதான எத்தனையோ ஊழியர்கள் மிஷனரிமார் உண்டு. இரகசியமாக அதை செய்கிறார்கள். அழைப்பு பெற்று வேற வழி இல்லை, குடும்பங்களை விட்டு புறப்பட்டு போயிருக்கிறார்கள். இனி அவர்களை உயிரோடு பார்க்க முடியுமா இல்லையா தெரியாது. இப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்கிறதான ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய பிரயாசத்தின் பலனாக அந்தந்த தேசங்களில், காடுகளில் எல்லா ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, சுனாமி வரும்போது கடற்கரையில் போலீஸு, இராணுவம் இவங்கெல்லாம் நிற்பாங்க. இவங்க எத்தனை பேர், 1000 பேர் இராணுவம் முழுவதும் நின்னா கூட சுனாமியை தடுக்க முடியுமா? வர்ற வெள்ளம் வந்து தான் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்காவிட்டால்
போலீஸ் பாதுகாக்க முடியாது, இராணுவம் பாதுகாக்க முடியாது. தேசத்தில் அழிவு வரக்கூடாது என்றால் அந்த பொறுப்பு, அந்த வல்லமை, அந்த அதிகாரம் சபையில் தான் இருக்கிறது. நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் ஆபத்து வராமல் கர்த்தர் தடை செய்வார். ஆகையால் நமக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆகையால் அதை பாவிப்போமாக. தேசத்தில் அழிவு வரக்கூடாது, தேசத்தை அழிக்கக்கூடாதபடிக்கு திறப்பின் வாயில் நிற்கக்கூடிய ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் அழிவு வந்தது என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் சென்னை பட்டினம் அழிக்கப்படக்கூடாது, இந்தியா அழிக்கப்படக்கூடாது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய ஆத்துமாக்கள் பாதுகாக்க வேண்டும், ஜிஎஸ்டி ரோடில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, யாருக்கும் எந்த சேதம் வரக்கூடாது, காலத்துக்கு முன்பாக யாருடைய உயிர் பிடுங்கப்படக்கூடாது. ரட்சிக்கப்படாதவருடைய ஆத்துமாக்களும் நம்முடைய பொறுப்பில் தான் இருக்கிறது. கர்த்தர் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சபையின் நடத்திப்புக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தான் இந்த சேனைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பொறுப்பாக இருக்கிறார்கள். சத்தியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சபையில் ஜெயம் உண்டாக வேண்டும். பத்திரமாக சேனை புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் சேர வேண்டும். எப்படி மோசையும் ஆரோனும் நடத்திப்புக்காரராக இருந்தார்களோ அதே போல கர்த்தர் இந்த சேனைக்கும் நடத்திப்புக்காரரை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு நம்முடைய பாதுகாப்பு. கர்த்தர் அவர்களை பாதுகாக்க முடியாக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆகையால் தான் நேற்று படித்தது போல மோசையும் ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் அந்த சேனின் நடுவில் இருக்கிறார்கள். உடன்படிக்கப்பட்டி மாத்திரமல்ல, தலைவர்களும் காக்கப்பட்டார்கள். ஆகையால் நம்முடைய துதியினால், நம்முடைய ஜபங்களினால் நம்முடைய நடத்திப்புக்காரரை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த சபை ஒரு சிறையிருப்பின் காலத்தில் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். சபை ஒரு சிறையிருப்பில் இருந்தாலும் இந்த சிறையிருப்பின் பேர் என்ன? சியோனின் சிறையிருப்பு. ஆகையால் இந்த சிறையிருப்பு ஊழியக்காரர் மத்தியில தான் முதலாவது இருக்கிறது. ஆகையால் முழு உலகத்திலிருந்தான எல்லா ஊழியர்கள் மத்தியில் இந்த நாட்கள் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். முழு உலகத்தில் உள்ளதான எல்லா விசுவாசிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் சின்ன உள்ளமாக இருக்கக்கூடாது. தேவன் முழு உலகத்தின் பாரத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆகையால் முழு சபையும், எல்லா விசுவாசிகளையும், சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறதான எல்லா புதிய ஆத்துமாக்கள் முழு உலகத்தில் காக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய இயேசு சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அவசியமான காரியம் நமக்கு முன்பாக இருக்கிற வருகையின் தரிசனம். ஆகிய அந்த தரிசனம் போனால் உலகத்தார் ஜீவிக்கிறது போல ஜீவிப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறோமோ அதை செய்வோம். அவங்க என்ன வாங்குறாங்களோ அதை வாங்குவோம். அவங்க எப்படி கொடுத்துறாங்களோ அப்படி கொடுத்துவோம். காரணம் என்ன? அவர்களுடைய தரிசனம் நம்முடைய தரிசனம். அவர்களுக்கு என்ன தரிசனம்? இந்த மண்ணு தான் தரிசனம், கல்லறை தான் தரிசனம். அதனால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களே போல நாம் மாற வேண்டுமா? தேவன் நமக்கு அவருடைய வருகையின் தரிசனத்தை தந்து எப்படி வாழ வேண்டும், நம்முடைய லைஃப் ஸ்டைல் வாழுகிறதான விதம் மாற வேண்டும். தேவன் இந்த நாட்களில் நமக்கு அவருடைய வருகையை பற்றியதான தரிசனத்தை பிரகாசமாய் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. அது சீக்கிரமாய் காண்பதினால் சொத்தருப்பேனா, அது சீக்கிரமாய் காண்பதினால் சொத்தருப்பேனா. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. அது சீக்கிரமாய் காண்பதினால் சொத்தருப்பேனா, அது சீக்கிரமாய் காண்பதினால் சொத்தருப்பேனா. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. அது சீக்கிரமாய் காண்பதினால் சொத்தருப்பேனா, அது சீக்கிரமாய் காண்பதினால் சொத்தருப்பேனா. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. வாரங்களாக நடந்ததான ஸ்தோத்திர ஆராதனை உண்மையாகவே கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வருகிறபடியால் எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் யூ வி பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் யூ. தேங்க் யூ லார்ட். ஜெர்மன்
எங்களை அதிகம் நேசிக்கிற அருமையான இயேசு சுவாமி, இந்த காலை வேளையில் இந்த அருணோதய காலம் தேவரீர் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் இரத்தத்தின் கோட்டுக்குள்ள கர்த்தாவே நீங்கள் எல்லோரும் கர்த்தாவே பாதுகாத்தீர் சுவாமி. காலை வேளையிலே கர்த்தாவே விழிப்பினாவி தந்தி சியோனின் ராஜனுடைய சமூகத்துக்கு கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே நீர் எங்களை எல்லோரும் கர்த்தாவே கொண்டு வந்தீர் சுவாமி. உம்மை துதிக்க பாட ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாக கர்த்தாவே இருக்க உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே ஏழைகளான எங்களுக்கு கர்த்தாவே நீர் இறங்கி வந்தீர் சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளிலே ராஜா சியோனிலிருந்து தேவரே ஜீவன் கொடுக்க கர்த்தாவே புதிய மன்னா கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொண்டு வந்ததுபடினால் கர்த்தாவே புதிய ஜீவனும் ஆண்டவரே புதிய ஆகாரம் தேவரே நீர் எங்களுக்கு கொண்டு வந்து வல்லமையோட கர்த்தாவே இந்த கிருபையோட நீர் எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் நீர் ஆண்டவரே. மகிமை நிறைந்துள்ள கர்த்தாவே சியோனின் ராஜா ஆண்டவரே. இரக்கம் நிறைந்துள்ள அன்புள்ள பிதா ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறதுக்கு நான் எங்கள் எல்லோரும் கர்த்தாவே மாத்திரம் சுவாமி. ஆனாலும் ராஜா இந்த கால வேளையிலே நீர் எங்களை துதிக்க கர்த்தாவே சுவாமி எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது அன்பு கர்த்தாவே அளவில்லாத அன்பு சுவாமி. உமது இரக்கம் அளவில்லாத ஐயா ஸ்தோத்திரம். அன்புக்காக அன் கர்த்தாவே இரக்கத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒரு காலத்தில் குப்பையிலோ கிடந்த எங்களையும் சுவாமி ஸ்தோத்திரம். நாசனகரமான குழியில இருந்த எங்களையும் சுவாமி நீர் தேடி வந்த கர்த்தாவே நல்ல மீட்பர் ஆண்டவரே நீர் தந்த கர்த்தாவே மீட்புக்கை நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பரை இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்தீர் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்களுடைய கர்த்தாவே மேன்மையும் கர்த்தாவே மகிமையும் ஆண்டவரே. நல்ல இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையாகவே நீர் எங்களுக்கு தந்த பிரைசிங் கை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கர்த்தாவே உம்மை துதிக்கும் போது சுவாமி எங்களுடைய கர்த்தாவே பலவீனங்களை எல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மாற்றி புதிய பலம் கர்த்தாவே நீ தந்து கொண்டே இருக்கிறேன் சுவாமி. எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே சந்தோஷம் மகிழ்ச்சி தந்து கொண்டே இருக்கிறேன் சுவாமி. எங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் கர்த்தாவே நீ செய்து கொண்டே இருந்து எங்களுக்கு பெரிய ஜெயம் கர்த்தாவே தந்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே துதியின் வஸ்திரங்கள் நீர் எங்களுக்கு தரித்து கொண்டீர் ஆண்டவரே. அந்த துதியின் வஸ்திரம் தரித்து கொண்டே ராஜா ஸ்தோத்திரமே துதிக்க என் தேவனே உதவி செய்தீர் சுவாமி ஸ்தோத்திரம். நன்றியுள்ளோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் விரும்புகிற கர்த்தாவே பரிசுத்தம் எங்களுக்குள்ளே இல்லை சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கர்த்தாவே தந்த பரிசுத்தத்துக்காக அந்த பெரிய நம்பிக்கையாக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எங்களுக்குள்ளே இல்லை சுவாமி. ஆனாலும் தேவரீர் இந்த நாட்களில் கர்த்தாவே விசுவாசத்தின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே விசுவாசத்தில் வளர உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் அருமையான விலையேற பெற்ற மகிமையான கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே எங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் கர்த்தாவே சோதனைகள் எல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் இம்மட்டுமாய் கர்த்தாவே ஜெயிக்க யூதா கோத்திரத்தின் சிங்கம் போல எழும்பி ராஜான் ஸ்தோத்திரம் ஜெயக்கொடியாய் கர்த்தாவே இம்மட்டுமாய் உதவியா சகாயமாய் இருந்தீர் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலவேளையிலேயே எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் மகிமையின் ராஜனுடைய கையில தருகிறோம் சுவாமி. குயவனின் கையில் களிமணி போல சுவாமி ஐயா ஒப்பு கொடுக்கிறோம். நீரே சுவாமி உமது திரு சாயல் திரு குணாதிசயங்கள் சுவாமி. தேவரே திரு சுபாவத்தோட எங்களை நிரப்பும் இயேசு போல மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வாரத்தில் நடக்க போகிற எல்லா கூட்டங்கள் தேவரே ரொம்ப மகிமையான கரத்தில் பொறுப்பான பொன் கரத்தில் தருகிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஜெயம் தாரும் மகிமையின் ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஊழியங்கள் கர்த்தாவே ராஜா நாங்கள் செய்யும் போது பெரிய எழுப்புதல் கர்த்தாவே அங்க காணப்படட்டும் சுவாமி. அந்த எழுப்புதலுக்கு கர்த்தாவே தேவரீர் எங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு ஆழமான சுத்திகரிப்பு ஒரு ஜபத்தின் ஆவி சுவாமி. நீர் விரும்புகிற பரிசுத்தம் தூய்மையான ஜீயும் கர்த்தாவே எங்களுக்குள்ள காணப்பட நீர் உதவி செய்யும் ஐயா. இந்த கால வேளையிலே கர்த்தாவே இந்த கர்த்தாவே 4 o'clock பிரைசிங் வந்து இந்த பிள்ளைங்களின் கர்த்தாவே அருமையான பிள்ளைங்களை சியோனின் ஆசீர்வாதம் ஆண்டவரே சியோனின் வல்லமையோட சியோனின் ஜீவனம் சியோனின் ஆசீர்வாதங்களோட நிரப்பும் சுவாமி. ஒவ்வொருடைய தலைகள் மேலே சிறுசின் மேலே மகிமையின் ஆவி கர்த்தாவே இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த வாரமெல்லாம் கர்த்தாவே இந்த துதியின் மூலமாய்
ஒரு சீக்கிரமான ஜீயம் கத்தாவே செய்ய உதவி செய்ய மாண்டரே. எந்த வேலை செய்தாலும் கத்தாவே அதுல ஒரு கிராண்ட் சக்சஸ் ஆண்டரே நீர் தாரு மாண்டரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தோட சுகபத்திரமாய் கொண்டு வந்து இந்த சமூகத்தோட இந்த பிரசன்னத்தோட நிரப்பி சுகபத்திரமாய் வீடுகள் சேர உதவி செய்ய மாண்டரே. சீஃப் பாஸ்டர்ஸ்கை ஜெபிக்கிறோம். அவர்களே சியோனின் இந்த கால வேளையிலே சுவாமி பலப்படுத்துமையா. அவருடைய கால்கள் மான் கால்களை போலே மாற்று மாண்டரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரதருக்கு விசேஷமான கிருபை தந்தீர், நடப்பிப்பு தந்தீர். இன்னும் கத்தாவே ரத்தத்தின் கோட்டுக்குள்ளும் மூடிக்கொள்ளும் சியோனின் இந்த கால வேளையில் நீர் ஆசீர்வதிமையா. நீர் எங்களையும் ஆசீர்வதி. நீர் எப்போ வந்தாலும் சுவாமி உம்மை சந்திக்க அளவுக்கு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிறப்பின் வாசல் நிற்க கத்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாண்டரே. எப்போது சுவாமி ஜெபிக்கிற ஒரு ஜபத்தின் ஆவி நீர் எங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஊற்றும் ஊற்றும் சுவாமி ஊற்றும். பெரிய எழுப்புதல் இந்த சபையில அனுப்பும். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் சுவாமி. தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கிறோம். எப்படியானால் நீர் வரும்போது சியோனில் பரிசுத்த பட்டணமான எருசலேமில் காணப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.